வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் சூப்பர் ஸ்மாஷ் 2021-22 14th மேட்ச் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸ் ஆக்லாந்து கடையில் நடக்க போது அதோட ஃபேன்டசி ப்ரீவியூ பார்க்க போகிறோம். பிசர்பட் பார்க்கில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. December 27, 2:40 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7:10 AM ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே 12 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் அவங்க டீமோட முக்கியமான பவுலர் அச்சாஸ் பட்டேல் லெஃப்டா மாத்திரா ரீசெண்டாக டெஸ்ட்டில் 10 விக்கெட் ஹால் எடுத்த ஒரு பவுலர் வந்திருக்கார். அவர் ஜெய்டன் லெனக்ஸ் லெஃப்டா மாத்ராக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஆக்லாந்து ஆசஸ் பொறுத்த வரைக்கும் அதே லெவனோட தான் போவாங்க. கோல் பிரிக்ஸோட பர்ஃபார்மன்ஸு சரியில்லை, இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இருந்தால் அங்கே ரீப்ளேஸ்மெண்ட் யோசிக்கலாம். தந்துரு ஃபென்ஸ் தான் பென்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ரைட் ஹேண்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் அந்த காரணம் தான். ஸோ ஆக்லாந்து ஆசஸ் பொறுத்த வரைக்கும் டாப் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. கப்தில், ஒர்க்கர், சாப்மேன் நல்ல டாப் 3 பிளேயர்ஸ் தான். இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு ஒரு மேட்சுக்கு ஒரு ஒருத்தர் அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. கப்தில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒர்க்கரும் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் சரியாக விளையாடல ரெண்டு பேருமே. சாப்மேன் போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்கும் சாப்மேனால் வீச முடியுது. ஸோ முன்னாடி ஒர்க்கர் தான் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. சாப்மேன் நிறைய பவுல் பண்ண மாட்டார், ஆனால் இப்போ சாப்மேனுக்கான ப்ரையாரிட்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற வகையில் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. கோல் பிரிக்ஸு இந்த சீசன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி நல்ல ஃபார்மில் இருந்தார், இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவரோட அவுட்புட் வரலை. ராபர்ட் ஓடனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் இருந்த ஒருத்தர் தான், ஆனால் இந்த சீரீஸில் இன்னும் அவரோட அவுட்புட் வரலை. சீன்சோலியா பொறுத்த வரைக்குமே பேட்டிங் சரியாக விளையாடலை, ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் நல்லா போட்டிருக்காரு. இந்த பிச்சு சூட் ஆகும், எனக்கு கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு விமன்ஸ் மேட்ச் நடக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் சீன்சோலியோட பவுலிங் நல்லா இருக்கும். ரைட் ஹேண்ட் மீடியம் ஃபாஸ்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் அப்படின்னு பார்க்கலாம். பென்ஹானை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஓரளவுக்கு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்னா கூட இங்கே விக்கெட் கீப்பர் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணலாம். லாக்கி ஃபர்குசன் சில நேரத்தில் பேட்டிங் கூட வந்துடுறாரு, அந்த இடத்துலையும் பெட்டராக விளையாடுற ஒரு ஃபீல் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கலக்கிடுவார். எக்ஸ்ட்ரா பீஸும் இருக்குது. லூயிஸ் டெல்ஃபோர்ட்டு, அசோக்கு, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு, லெக் பிரேக்கு இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பாக கலக்கலாம். ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் அந்த சைடு ஃபுல்லாகவே, ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அச்சாஸ் பட்டேல் மட்டும்தான் அது டவுனில் இருக்கிறதுனால இவங்களோட ரோல் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டாக இருக்கலாம். பென் லிஸ்டர் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் மீடியம் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுக்கலாம். நான் அவரை பற்றி சொல்லியிருக்கேன், சில நேரத்தில் இந்த அளவுக்கு வீசுவாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கும், சில நேரத்தில் இப்படி தான் வீசுவாரா அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே டவுன் ஆகும். ஸோ அதுதான் பென் லிஸ்டர் நிறைய டைம் அந்த மாதிரி மாறி மாறி இருந்திருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேபி அந்த லைனை பிக் பண்ணிட்டான்னா வேறு மாதிரி பவுல் பண்ண முடியும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாம். சென்ட்ரல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பெய்லி, விகின்ஸு, கிரே ஹே ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஆவரேஜான பேட்ஸ்மேனாக தான் இந்த சீசன் ஸ்டார்ட்டில் கன்சிடர் பண்ணோம். ஆனால் விகின்ஸ் கொஞ்சம் குயிக் ஃபேராக ஆடி சில நேரத்தில் ஒரு 30 அந்த ரேஞ்சில் முடிச்சுக்கிறாரு. ஆனால் கிரே ஹே பொறுத்த வரைக்கும் பெருசாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு மாறி இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டு மூணு மேட்சஸ் நல்லாவே விளாண்டுருக்காரு. ஸோ டான் கிளீவரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அவுட்புட் இல்லை, இருந்தாலும் விக்கெட் கீப்பர்னு யோசிக்கும் போது பென்ஹார்னே ரொம்ப டவுன் த ஆர்டர். கிளீவர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயர்னால கொஞ்சம் யோசிக்கலாம். டாம் ப்ரூஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார்ம் ரீசெண்டாக அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட்ல இருக்காங்க. ஒர்க்கர், சாப்மேன், ஸோ மிடில் வந்து சீன் சொல்லி அவங்களாம் இருக்கும்போது இவரோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படின்றால டாம் ப்ரூஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பேட்டிங்கில் சில நேரத்தில் பெரிய இன்னிங்ஸ் பில் பண்ண முடியும், இந்த சீசன்லேயே ஒரு இன்னிங்ஸ் பில் பண்ணியும் இருக்கார். ஜோஸ் கிளாக்ஸன் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியாதுன்னா இவங்க 5 பவுலர்ஸும் குவாலிட்டியான பவுலர்ஸ், யார்ட்டையுமே ஷேர் வாங்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி பிளே திக்னர் வந்து ஒரு ஷேர் கொடுக்கலாம் டாம் ப்ரூஸ்க்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா செத்ராயன்ஸோட பவுலிங் சூப்பராக இருந்திருக்கு. ஆடம் மில்னே ஒரு இன்டர்நேஷ்னல் பவுலர், நிறைய ஃப்ரான்சிஸ்க்கு விளையாண்டுட்டுருக்காரு, அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் யோசிக்கிற ஒரு கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அச்சாஸ் பட்டேல் குவாலிட்டி தெரியும், டாக் பிரைஸ் சொல்ல பொறுத்த வரைக்கும் இனிஷியல் அண்டு ஸ்லாகில் வீசுகிற பவுலராக இருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால ஜோஸ் கிளாக்ஸனுக்கான ஓவர் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. கிறிஸ்டியன் லேபரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் ஆல்ரவுண்டர், அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேனாக தான் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. பவுலர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. மேட்ச் ப்ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி, ஓரளவுக்கு டீசன்ட் டாப்பாட பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க அந்த சைடு. இருந்தால் கூட சென்ட்ரல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் போலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு டாப்பாட ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத பேட்ஸ்மென்ஸ் இருந்தால் கூட மிடில் ப்ரூஸ் மாதிரி அட்டல் பிரேஸ்வல் மாதிரி ஃபினிஷிங் ரோல் கொடுக்குறாங்க, அச்சாஸ் பட்டேலோட பேட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும்போது ஓரளவுக்கு அவுட்புட் கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குது. அதனால் சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டு சைடுமே நல்ல போலிங் யூனிட் வச்சுருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பேட்டிங்கில் ப்ராப்ளி கப்தில், டாப் ஆர்டரில் ஒர்க்கர் இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய சைன் பண்ணிட்டால் அந்த யூனிட் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ஜிஎல் பிக் பிளேயர்ஸ் ராபர்ட் ஓனல் பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இந்த சீரியஸில் சரியான அளவில் இல்லாமல் இருக்கார். பெய்லி விகின்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஸ்டாக்ஸில் டாப் ஆர்டரில் இறங்குற
நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் விக்கெட் கீப்பராக இருக்க மாட்டார், கிளீவர் தான். ஆனால் அந்த கன்சிடரில் இல்லாமல் இருக்கனால பாசிபிளி ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். குயிக் ஃபேராக ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாரு, ஒரு 30 அப்படிங்கிறது கூட ஒரு பவுலர் ரெண்டு விக்கெட் எடுக்கிற அளவுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும்னால விகின்ஸை கொஞ்சம் ஜிஎல் பிக்காக பார்க்கலாம். அச்சாஸ் படே நிறைய பேர் இப்போதைக்கு பார்க்க மாட்டாங்க, ஆன் டைமில் பார்த்தா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. ஆடம் மில்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சாய்ஸு. விக்கெட் டேக்கிங் போன மேட்ச் எதிர்பார்த்து எடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் மேட்ச்னால எல்லாருமே குதூகலமாக ஓகே ஒரு வித்தியாசமான எல்லாருக்கும் தெரிஞ்ச நேமில் ஒரு பவுலர் வராரு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துருப்பாங்க. விக்கெட் டேக்கிங் ரீசெண்ட் டேஸில் கஷ்டப்பட்டு தான் இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜிஎல் பிக்கில். ஏன்னா சில நேரத்தில் டக்குன்னு நிறைய அவரோட எக்ஸ்ட்ரா பேஸில் விக்கெட் எடுக்க முடியும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கப்தில் ஒர்க்கர் இவங்கலாம் கொஞ்சம் குயிக் ஃபேராக ஆட ஆரம்பத்தில் ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடத்துல மில்லே விக்கெட்ஸை கூட எடுக்கலாம். அதனால மேட்ச்சில் டாம் ப்ரூஸை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டாப்போட ஒரு வேலை ஃபெயிலியர் ஆனால் எனக்கு கிளியரோட அந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஸ்மாராக இருக்குது. விகின்ஸ் குயிக்காக ஆட தான் பார்க்குறாரு. கிரேவை பொறுத்த வரைக்கும் அவன் கொஞ்சம் வெளியில் போய் அடிக்கிறது, பேக்கில் அடிக்கிறது அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அது லாக்கி ஃபேக்கர்ஸோட எக்ஸ்ட்ரா பீஸில் பண்ண முடியுமா, பென்லிஸ்டரோட அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் டாம் ப்ரூஸ் ஸ்டடி பண்ணி பெருசாக எடுத்துகிட்டு போகலாம், அதனால் டாம் ப்ரூஸை ட்ரை பண்ணலாம். இன்னொரு சைடு லாக்கி ஃபேக்கர்ஸன், இதே காரணம் தான் டாம் த்ரீ கொஞ்சம் ஸ்மாராக இருக்காங்க. விகின்ஸு கே கிளீவருங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாரு லாக்கி ஃபேக்கர்ஸன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸு. அதே விஷயத்தை பென்லிஸ்டரும் பண்ண முடியும், அதனால் லாக்கி ஃபேக்கர்ஸன் ஒரு நேம்டு அப்படிங்கிறனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன் அப்படின்ற மாதிரி. டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிளீவர் கண்டிப்பாக பெட்டரான சாய்ஸ், அதில் எந்த டவுட்டு மேலே. பென்ஹார்னு இருக்காரு, விகின்ஸு கிராண்ட் லீக் பிக்காக பார்க்கலாம். பென்ஹார்னு கூட கிராண்ட் லீக் பிக்கு யோசிக்கிறது தப்பில்லை, ஏன்னா ஓரளவுக்கு டீசன்ட் ஹார்டு ஹிட்டிங் அப்படிங்கிறது பண்ண முடியும், விக்கெட் கீப்பிங்கில் சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கப்தில் எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிறதும் இருக்குது. 10.5 கிரெடிட்டு அதையுமே நாம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம், கடைசியில் இருந்தால் பார்த்துக்கலாம். டாம் ப்ரூஸு ஆப்வியஸாக சூப்பர் சாய்ஸு, சில நேரத்தில் போல் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். சாப்மன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸு. கிரே ஹே பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் நல்லா விளையாண்டுருக்கார் அப்படின்றது இருக்குது, பட் இந்த பர்டிகுலர் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ ஒருவேளை இப்போ 9 கிரெடிட் அப்படிங்கிற இவரை எடுக்கிறத விட ஒர்க்கர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி 8 கிரெடிட் எடுத்தால் ஓரளவுக்கு மேனேஜபிள் டு பிக் கப்தில். ஸோ அதையுமே பார்க்கலாம், அது ஆன் டைமில் அந்த டிசைடுக்கு வரும். ஸோ இப்போதைக்கு ரெண்டு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ் அண்ட் சாப்மனுக்கு போய்க்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது பிரேஸ்வெல், சோலியா, கிளாக்ஸன் வேண்டான்னு தான் நினைக்கிறேன். நான் பவுலிங்கான வாய்ப்பு இப்போ இன்னுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது, அதனால் இப்போதைக்கு வேண்டாம். மிடில் ஆர்டரில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக குயிக் ஃபயராக இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது அந்த காரணமும் கொஞ்சம் பார்க்கணும். இங்கே ஃபேர்குசன் பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸு, எடுத்துக்கிட்டே ஆகணும். மில்னே 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு, ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவரையுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம்னா 9 கிரெடிட்டு மேனேஜ் பண்ணணும். செத்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபார்மில் இருக்கார், அதுவே அவருக்கு பூஸ்ட்டை கொடுக்கும், நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டோட போகலாம். பென்லிஸ்டை நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ இன்னும் 3 பேர் இங்கே அஜாஸ் பட்டேல் மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அஜாஸ் பட்டேல் நல்ல சாய்ஸ், ஓகே ரைட். இப்போ நம்ம பேட்ஸ்மேன் சைடு போனோம்னா கப்தில் எடுத்தோன்னா 8 கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ கிரேகே எடுக்க முடியாது, ஸோ ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி போய் ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணலாம். ஸோ கிரெடிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயமாக பார்க்கலாம். கிரேகோட ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, இருந்தால் கூட ஒரு விஷயத்தை யோசிக்கணும். பென்லிஸ்டர் எக்ஸ்ட்ரா பேஸ் வீச முடியும், ஃபோக்கஸனும் எக்ஸ்ட்ரா பேஸோடு வீச முடியும், அவரோட ஷார்ட் மேக்கிங்க்கு கொஞ்சம் ஹார்டு தான், அதனால் கிரேகே கூட வேண்டான்னு கூட ஒரு சைடு போகலாம். பட் ஒரு பிக்கில் பர்சன்டேஜாக ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா தொடர்ந்து ரெண்டு மேட்ச் நல்லா விளையாண்டுருக்காரு, ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவரால் பில்ட் பண்ண முடியுதுங்கும் போது அவருக்கு இன்பில்டாக கான்ஃபிடென்ட் வரலாம். ஃபர்குசனாக மேனேஜ் பண்ணி விளையாண்டாவே போதும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எனிவே இதுதான் ஓகே டீம் அப்படின்னு இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ ப்ரூஸை கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க வைக்கிது, இருந்தாலும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது பிரேசல் பெட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ அவரை கொஞ்சம் பார்க்கலாம். வைஸ் கேப்டன் அப்படிங்கிற வகையில் டாம் ப்ரூஸை ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு போட்டாலும் தப்பே கிடையாது, ஏன்னா டாப்போட பேட்டிங் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தால் கூட டாம் ப்ரூஸ் மேனேஜ் பண்ணி பெரிய இன்னிங்ஸாக பில் பண்ண முடியும். இன்னொரு வகையில் யோசிக்கும்போது இந்த சீரீஸில் ஒரு மேட்ச் விளையாண்டது தான், போன சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். பவுலிங்குங்கிற அடிஷ்னல் விஷயம் இருக்கனால டாம் ப்ரூஸை கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கே தவிர அந்தளவுக்கு சிறப்பான ஃபார்மில் கண்டினியூ பண்ணுறார் அப்படின்னு சொல்ல முடியாததுனால ஸோ கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பெருசாக யோசிக்க முடியல. ஆனால் வேறு பெரிய பிளேயர் வேறு சாய்ஸுக்கு கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாதனால கண்டிப்பாக வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு போகலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.